ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் கார்டன் அண்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன பூக்களோட அறுவடை பற்றி தாங்க நான் பார்க்க போகிறோம். நான் வந்து என்னென்ன பூச்செடி மாடி மேலே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் வந்து மாடி தோட்டத்தை ஃபஸ்ட்டு வந்து மூணு பிரிவாக பிரித்து வச்சுருக்கேங்க. மாடி மேலே, மொட்டை மாடி மேலே கொஞ்சம் பூச்செடி வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிற பில்டிங்கில் வந்து பால்கனியில் வந்து கொஞ்சம் துளசி செடி, கீரை அது மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய பெருசாக வரைந்த அரளி செடி, செம்பருத்தி செடி, நித்தியமல்லி செடின்னு அதுமாரி கீழே வச்சுருக்கேங்க. மொத்தம் வந்து நான் மூணு பிரிவாக வந்து நான் வந்து மாடி தோட்டத்தில் வந்து செடி பிரித்து பிரித்து வச்சுருக்கேங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மாடி மேலே வந்து நம்ம அதிகமாக பொறு ஏற்றினோம்னா மாடி தோட்டம் வந்து மேலே வந்து ரூஃப் வந்து டேமேஜ் ஆகுங்க மழை காலத்தில். அதனால் வந்து மேலே சின்னதாக சிம்பிளாக அழகாக இருக்கிற பூச்செடிங்களெல்லாம் வந்து மேலே வச்சிங்கன்னு, நடுவில் கொஞ்சம் பால்கனியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாமியார் நாக்கு, மணி பிளான்ட் செடி இதுமாரியெல்லாம் வச்சுட்டுருக்கேன். கீழே வந்து பெரிய செடியெல்லாம் வச்சுட்டுருக்கேங்க. இப்போ வந்து இந்த மாடி தோட்டம் மேலே வந்து இருக்கிற தோட்டத்தில் வந்து கனகாம்பரம், அடுத்தது பால்சம், அடுத்தது வந்து நம்மளோட சாமந்தி பூச்செடி, சங்குப்பூ செடியிலேருந்து சங்குப்பூ இதெல்லாம் வந்துருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக அறுவடை பண்ணிக்கலாங்க பூவில் வந்து. நம்ம முதல்ல வந்து நம்ம இந்த கனகாம்பரத்துலேருந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ தான் மழை பெஞ்சி விட்டது, செடி ஃபுல்லாக மழை இருக்குதுங்க, மழை துளி தான் இருக்குது. கனகாம்பரம் நம்ம எடுத்துக்கலாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மாடி தோட்டத்துலேருந்து நமக்கு ஒரு பூ கிடைச்சா கூட நம்ம வளர்த்தது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களாங்க. இதில் வந்து இந்த பூச்செடிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மண்கலவைன்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பூச்செடிக்கு வந்து நம்ம எப்படி வந்து மண்கலவியை வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட அந்த பொருளெல்லாம் இருந்ததுனால் மண்கலவை தயாரித்து நீங்களும் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து மாடி தோட்டத்தில் மல்டி லேயர் பால்சம் இருக்குங்க. எல்லாம் மழையில் ரொம்ப நனைஞ்சிட்டு இருக்குது. மல்டி லேயர் பால்சமை வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. மாடி தோட்டத்தில் இந்த பூச்செடி வந்து ரொம்ப ஈஸிங்க வளர்க்குறது, ஈஸியாக வளர்த்துக்கலாங்க. மாடி தோட்டத்தை வந்து ரொம்ப அழகாக காட்டும். அடுத்தது நீங்கள் பாருங்கள், சாமந்தி பூங்க. ஏற்கனவே வந்து வெள்ளை கலர் சாமந்தி பூ வந்து எப்படி நம்ம வளர்க்குறதுன்ற பற்றி வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. அது எல்லாமே வந்து என்னோடய இதுவில் இருக்குதுங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் எப்படி வளர்த்துருக்கேன், அதில் பூச்சி தாக்கத்தில் வந்தால் எப்படி வந்து அதை சரி பண்ணுறேன், அதோட மண்கலை, அதோடய தொட்டி சைஸ் பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேங்க. இது வந்து ஒரு இளம், எப்படின்னா ஒரு லைட் ரோஸ் கலரில் வந்து இந்த பூ மொட்டு வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து பூ வந்து இப்படி லைட்டு பிங்க் கலரில் பூக்குங்க. இதழ்கள்லாம் பாருங்கள், டபுள் ஷேட் கலருங்க இது. இதோட சாமந்தியை நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி பூத்துருக்கு. இது டபுள் ஷேட் சாமந்தி பூங்க, டபுள் கலரில் இருக்க பாருங்கள். வெள்ளையும் லைட் கலரில் இந்த லாவெண்டர் கலரும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இருக்குதுங்க. இந்த தடவை பூச்சி தாக்கத்தில் இல்லைங்க, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது லைட்டாக. இங்கே பாருங்கள், அஸ்வினி பூச்சி. இதில் இதில் வர ஒரே பிரச்சனை இது தாங்க, லைட்டாக இப்போ தான் அஸ்வினி பூச்சி ரெடியாக இருக்குது. இதுக்கு நீமா ஸ்ப்ரே பண்ணணும். அடுத்தது இதில் கூட பாருங்கள், வேணுன்றாலும் பால்சம் இருக்குதுங்க. இங்கேயே வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. பூ வந்து பூக்க பூக்க நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டோம்னா விதை வர்றது கம்மியாகுங்க. விதை வர்றது கம்மியான பூ வந்து அடுத்தடுத்து நல்லா பூக்கும். நமக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ விதை, விதை டைமுக்கு நம்ம வந்து செடியில் விட்டுட்டோம்னா பூவை வந்து விதையாக மாறுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் நிறைய பூ கலெக்ட் பண்ணிவிடுங்க செடியிலேருந்து. அதுக்கப்புறம் விதைக்கு விடுங்க. விதைக்கு நம்ம செடி விட்டோம்னா செடியோட வளர்ச்சி வந்து அதோடு நின்றுட்டு விதைக்காகவே அது மொத்த எனர்ஜியும் வந்து அதை செலவிட்டுடுவோங்க. அப்போ வந்து நமக்கு பூவே பூக்காது, விதையை கொடுத்துட்டு அப்புறம் செடியும் போயிடுங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நிறையா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கோங்க பூவெல்லாம். அதுக்கப்புறம் வேணும்னு நீங்கள் விதைக்காக நம்ம விட்டுக்கலாங்க. அழகாக இருக்குது. அடுத்தது வந்து கலர் சங்குப்பூ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா மழை பெஞ்சி விட்டுருக்குதுங்க. இதழெல்லாம் பாருங்கள், நல்ல மழை துளி வரங்க. இதெல்லாம் நேற்று பூத்த பூ பிடுங்காமல் விட்டுட்டோம்னா இதெல்லாம் விதையாக மாறிடும். இதுமாரி நம்ம விட்டுட்டோம்னா செடியில் வந்து பூ பூக்கிறது கம்மியாயிடுங்க. அதனால் நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற பூ பிச்சை பிரித்து பிடுங்கிட்ட பிறகு அதை பிடுங்கி இதேமாரி தொட்டியில் போட்டோம்னா நாளைக்கு வந்து நல்ல பூவாக பெருசு பெருசாக பூக்குங்க நமக்கு.
இதெல்லாம் நேற்று இதை அப்படியே விட்டுட்டு இருக்கிறேன், அதனால் அப்படியே மலர்ந்து போயிடுச்சு. வீணா பாருங்கள், இதெல்லாம் நாளைக்கு பூக்குங்க, மொட்டு பாருங்கள், நாளைக்கு காலையில் விரிஞ்சிடும். இதெல்லாமே நீல கலர் சங்குப்பூ. அடுத்தது இங்கே ஒரு கனகாமரம் இருக்குது, அதையும் பிடிங்கிக்கலாம். இதுங்க வெள்ளை கலர் சாமந்தி, அடுத்தது ஒரு நாலு பூ பூத்துது, அதையும் எடுத்துக்கலாம். மாடித்தோட்டத்தில் பூச்செடி வளர்க்குறத ஒரு ஈஸியான வேலைங்க. ஒரு நல்ல மண்கலவை கொடுத்துட்டா மட்டும் நம்ம மாடித்தோட்டத்தில் செடிக்கு பூச்செடி நல்லா அழகாக வளர்ந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற பூ கொடுக்குங்க. இதுதாங்க இன்றைய அறுவடைங்க, மாடி தோட்டத்தில் பூ அறுவடை. கனகாமரம், பால்சம், டபுள் கலர் செவ்வந்தி, சாமந்தின்னு சொல்லுவாங்க, இதை வந்து செவ்வந்தின்னு சொல்கிறாங்க, சாமந்தி. அடுத்தது வந்து வெள்ளை கலர் சாமந்தி பூச்செடி, நீல கலர் சங்கு பூங்க. இதே மாதிரி நீங்கள் கூட மாடித்தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர செடியெல்லாம் வளர்த்து பூ வந்ததுன்னா நம்ம செடியில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஈஸியாக வளர்த்து பயன் பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.